So hello student, this is for class 9 exercise 1.3. Venn diagram use panni we write the elements of the following set: A B, A union B, A intersection B, A minus B, B minus A, A dash B dash U. So ipa paakalama inga vandu A eludhanum. A na enna? A la irukra round complete a eludhanum. B na B round la full ah full ah irukanum. A union B na ஃபுல்லு ஏ அண்டு பி டுகெதராக எல்லா எலிமெண்ட்ஸுமே எழுதணும். ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா காமன் இன்டர்செக்ஷன்னா இந்த ரெண்டுக்கு காமனாக என்ன இருக்குது 4 7 அதை எழுதணும். ஏ மைனஸ் பி அப்படின்னா இந்த அப்படியே மறைச்சிக்கணும். ஏ மைனஸ் பின்னா ஏல இருக்கிறது மட்டும்தான், அந்த காமனுக்குள்ளே போகக்கூடாது. பி மைனஸ் ஏன்னா இதை ஃபுல்லாக மறைச்சிட்டு அந்த பார்ட் மட்டும் இந்த 4 7 எழுதக்கூடாது, இதை வந்து கை வச்சு மறைச்சிக்கணும். தென் ஏ டேஷ்னாவே டேஷ்னாவே அவுட்டர்னு சொன்னேன், எது அவுட்ரு ஏ, ஏ ஃபுல்லாக கை வச்சு மறைச்சிக்க, அப்போ மீதி இருக்கிறது எல்லாத்தையும் அப்படி எழுதிடலாம். தென் பி டேஷ்னா பி ஃபுல்லாக விட்டுட்டு, பி ஃபுல்லாக விட்டுட்டு மீதி அவுட்டரில் இருக்கிறத அப்படி எழுதிக்கலாம். இது வந்து வென் டயக்ராம் யூஸ் பண்ணி எழுதணும். ஸோ படத்தை பார்த்து பார்த்து அப்படி எழுதணும். தென் யூனா என்ன? யூ ஆர் ரைட்டிங் ஆல் த எலிமெண்ட்ஸ் ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங். இப்போ ஏ, ஏயில் என்னென்ன இருக்குது? 2, தென் 10, 8, 4, 7. ஆர்டராகவும் லிஸ்டிங் பண்ணிக்கலாம், பரவாயில்ல. தென் பி அப்படிங்கிறப்ப இந்த மறைச்சிக்க, 4 7 9 6 3 11. ஆர்டராக எழுதணுன்னா 3 4 அப்படி வரும், இது எழுதினாலும் தப்பு இல்லை. அடுத்து ஏ யூனியன் பின்னு என்ன? எல்லாத்தையும் சேர்த்து எழுது. ஸோ 2 இருக்கா, 10 8 4, தென் 7 9 6 3 11. இதோட முடிஞ்சது, 11 நல்லா எழுதலை. அடுத்தது வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏக்கும் பிக்கும் காமனாக என்ன இருக்குது? 4 7 இருக்குது. ஸோ தட் யூ ரைட் 4 7 4 & 7. ஏ மைனஸ் பின்னா என்ன சொன்னேன்? ஏல இருக்கிறது இது 2 10, இது எல்லாத்தையும் மறைச்சிக்கணும். இந்த 2 10 8 2 10 8 இது மட்டும்தான் வரும். ஸோ 2 10 8. தென் வாட் இஸ் பி மைனஸ் ஏ? இது எல்லாத்தையும் மறைச்சிக்க, 9 6 3 11 9 6 3 11. இந்த மாதிரி மைனஸ் டிஃப்ரென்ஸ் இப்படி வந்தாவே காமன் வந்து எழுதக்கூடாது, இதுதான் பேசிக்கானது. இந்த மாதிரி பார்க்குறப்ப இந்த காமன் வந்து 4 7 விட்டுறணும், அவ்வளோதான். ஸோ இது ஆன்சர் வந்து இந்த இடத்துல தெளிவாக இருக்குது. அடுத்தது வந்து ஏடஸ், இன்னொரு கொஸ்டின் இருக்குது. ஏடஸ் பி டேஸும் யூவும் எழுதணும் இல்லையா? சரி, ஏடஸ் அப்படின்னா என்ன சொன்னோம்? ஏயில் இருக்கிற அவுட்ருக்கு ஃபுல்லாக ஏ ஃபுல்லாக மறைச்சிக்க, அவுட்டரில் என்ன இருக்குது? 9 6 3 11. இந்த பாக்ஸில் ஒரு 12 இருக்குது. ஸோ அது 9 6 3 11 12. இங்கே ஒரு 1 இருக்குது இல்லையா? ஸோ 1 12 வெளியில் இருக்கிறது எழுதிட்டோம். மீதி என்ன இருக்குது? ஏ டேஸ்னால் ஏ ஃபுல்லாகவே மறைச்சிக்க, தென் 9 6 3 11. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யலாம். பி டேஸ்னால் பி ஃபுல்லாத்தையும் மறைச்சிக்க. மீதி என்ன இருக்குது? இந்த 1 12 ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம், இல்லாட்டி மறந்துடுவோம். தென் 2 10 8. ஓகேவா? அடுத்தது வந்து யூன என்ன? எல்லாம் ஃபுல் ஃபேமிலியும் ஃபஸ்ட்டு 1 12 எழுதிக்கலாம். அடுத்தது 2 10 8 4 7, தென் 9 6 9 6 3 11. ஆக்சுவலாக இது ஆர்டராக தான் எழுதணும், கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக எழுதுறதுனால இப்படி எழுதிட்டேன். அடுத்தது வந்து இது வேறு கொஸ்டின், அவ்வளோதான். ஸோ இதில் இருக்கிற வென் டயக்ராம் யூஸ் பண்ணி இது எல்லாமே எழுதி. சின்ன கொஸ்டின் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, யூ ஆர் கிவன் ஏ அண்டு பி, ஏ யூனியன் பியும் ஏ இன்டர்செக்ஷன் பி, ஒவ்வொன்றையும் 4 4 சப்டிவிஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ மைனஸ் பி, பி மைனஸ் ஏ, இந்த 4 கொஸ்டினுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நான் இதை எடுத்து எழுதியிருக்கேன். ஏ யூனியன் பி அப்படியே டைரெக்டாக பார்த்து எழுதிக்க, 2 6 10 14. 2 வந்து 2 டைம் வருது, 1 டைம் எழுதினா போதும். தென் 5 14 எழுதிட்டோம், தென் மீதி இருக்கிறது 16. தென் ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்ன சொன்னேன்? காமன், இந்த காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணிடு. எது காமனாக இருக்குது? இங்கே 14, இந்த 14 கேன்சல் பண்ணிடு.
இந்த 14 14 கேன்சல் ஆயிரும் 2 2 கேன்சல் ஆயிரும் சோ அந்த அதாவது ஆக்சுவலா வந்து a - b b - k தான் அப்படி கேன்சல் பண்ணனும் இந்த a இன்டர்செக்ஷன் அப்படிங்கறப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரவுண்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் எதுமே தேவையில்லை அப்படியே கண்ட பார்த்து எழுதிக்கலாம் சோ 2 14 காமனா இருக்கறத எழுதிட்டோம் மீதி a minus b na only in a அப்படின அர்த்தம் only in a b minus a na only in b லட் இந்த ஃபார்முல சரி பரவல ஈக்குவல் டு a minus b ல என்ன இருக்கு மீதி 6 10 அவ்வளவுதான் தென் b minus a na b பாரு 5 16 சோ தட்ஸ் ஆல் தென் நெக்ஸ்ட் क्वेश्चन a இதில் ஃபஸ்ட்டு காமனெல்லாம் ரவுண்ட் பண்ணிக்க ஏ வந்து காமனாக இருக்குது தென் வேறது இ வந்து காமனாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா யூவும் காமனாக இருக்குது தென் அவ்வளோது ஐஓ இங்கே வந்து பிசி அப்படின் இருக்கு ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பண்ணால் எல்லாத்தையும் சேம் எழுதிக்க ஏ பிசி இ யூ ஏ எழுதிட்டோம் இ எழுதிட்டோம் தென் ஐ ஓ ஏ இன்டர்செக்ஷன் பினா காமனோட எழுதிக்க ஏஇயு தென் ஏ மைனஸ் பினா இந்த ரவுண்டு போட்டது போக மிச்சத்து இருக்குது என்னது பி மைனஸ் சி பி சாரி பிசி பி மைனஸ் என்ன பி ரவுண்டை பாரு இந்த காமன் போக மீதி இருக்கிறது எல்லாமே இது வந்து நீ இப்படி ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்லி இன் ஏ ஏல மட்டும்தான் இருக்கணும் திஸ் இஸ் ஒன்லி இன் பி நெக்ஸ்ட்டு இதை வந்து செட் ஃபில்டரை ரோஸ்டர் ஃபார்முக்கு மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் ஆன்சர் எழுதலாம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டென்னு நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் ஃப்ரம் 1 2 3 4 5 6 7 8 9 10 தென் டபிள்யூலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ பி ஈக்குவல் டு 0 1 2 3 4 5 வரைக்கும் தான் ஏன்னா இங்கே லெஸ் தேன் மட்டும்தான் வருது ஆனால் இங்கே வந்து ஈக்குவல் டு இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு காமனெல்லாம் எழுதிக்க 1 2 3 4 5 இல்லையா இங்கே வந்து 1 2 3 4 5 ஸோ வாட் இஸ் ஏ யூனியன் பி 1 2 3 0 எழுதணும் நான் எழுத மறந்துட்டேன் 1 2 3 4 5 6 7 8 9 10 ஆக்சுவலாக ஜீரோ ஃப்ரண்ட்டில் எழுதிக்கணும் ஏ இன்டர்செக்ஷன் பின்னா அது ரெட்டில் போட்டது 1 2 3 4 5 ஏ மைனஸ் பினா ஒன்லி இன் ஏ ஏல மட்டும் இருக்கிறதுல என்னது 6 7 8 9 10 பி மைனஸ் ஏனா ஒன்லி இன் பி பி ரவுண்டை மட்டும் பாரு சாரி பி செட்டு இருக்கிறது ஜீரோ மட்டும்தான் அடுத்தது த லாஸ்ட் ஒன் ஃபோர்த்து கொஸ்டின் வந்து கொஸ்டின் நான் எழுத மறந்துட்டேன் இங்கே என்ன கொடுத்துருக்குறோன்னா மேத்தமெட்டிக்ஸ் தென் ஜாமெட்ரி மேத்தமெட்டிக்ஸ் ஜாமெட்ரியில் இருக்கக்கூடிய இந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு தனியாக எழுதிக்கணும் இது நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன் இது வந்து மேத்தமெட்டிக்ஸில் வரக்கூடிய லெட்டர்ஸு ஜாமெட்ரியில் வரக்கூடிய லெட்டர்ஸு ஏ யூனியன் பினா இது எல்லாத்தையுமே எழுதிடணும் ரிப்பீட்டடாக வரதான் ஒரு டைம் தான் ரெண்டு தடவை ஈ வந்ததுன்னா ஒரு டைம் மட்டும் ஈன்னு எழுதணும் ஏ இன்டர்செக்ஷன் பினா காமனாக இருக்குது இந்த ரெட்டில் போட்டிருக்கிறது எல்லாமே காமனாக இருக்கிறது அது எடுத்துடுது ஏ மைனஸ் பினா ஏ ரவுண்டோ மட்டும் பாரு இந்த ரவுண்டு போட்டதை விட்டுரு பி மைனஸ் ஏனா இந்த ரவுண்டு போட்டதை ரெட் கலரில் ரவுண்டு போட்டதை விட்டுரு ஸோ திஸ் இஸ் பி மைனஸ் ஏ ஸோ தட்ஸ் ஆல் தேங்க்யூ